அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம என்ன பார்க்குறோம்னா, ராமாயண பூதா எப்படி கட்டி பழகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதினை இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ராமாயண செடி எப்படி வீட்டில் வளர்க்குறதுன்னு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த செடி ஒரு சின்ன குச்சி கொண்டு வச்சப்போ நம்ம தலைஞ்சி வந்து தினந்தோறும் நம்ம பூ இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் பூ நல்லா வாசமாகவும் இருக்கும், இது பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இந்த பூவுக்கு எப்படி கட்டி பழகலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ராமாயண பூ எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்குறோம். ராமாயண பூ வந்து நம்ம வீட்லேயே பறித்தது. இது வந்து நமக்கு தண்டு வந்து நல்ல மொத்தமாக இருக்கும். நம்ம பச்சை நூல் எடுத்துருக்கோம். இது வந்து கட்ட தெரியாதவங்க கூட கட்டலாம். நம்ம எப்பவும் போல் நாலு பூ இந்த கீழே ரெண்டு மேலே ரெண்டு வச்சுட்டு ரெண்டு சுற்று போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டைட்டாக நிற்கும். இது எல்லா பூ கட்டுறதோட நமக்கு ஈஸியாக இருக்கும். மல்லிகைப்பூலாம் கூட நமக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, கட்டுறதுக்கு ரொம்ப கைதாக இருக்கும். இந்த பூ கட்டுறது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு, பூ வளர்த்தி வளர்த்தியாக இருக்கிறதுனால. இது நம்ம செடியிலேயே பூத்த பூ, செடியிலேருந்து பறித்தது. இப்போ வந்து நம்ம நாலு கன்னி கட்டியிருக்கோம். அடுத்த கன்னி நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பூ வந்து சாயந்தரமாக தான் வெடிக்கும், ஜாதி பூ மாதிரி. நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால நம்ம தினந்தோறும் வந்து ஒரு அரை டம்ளர் பூ நமக்கு தலைக்கு யூஸ் அளவுக்கு நமக்கு பூக்குது. ஆனால் இது சீசன் இல்லாத டைம்லவும் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கன்னி கட்டியிருக்கிறோம், ஒரே மாதிரியே இருக்குது. இதே மாதிரி அடுத்த பூ எடுத்து நம்ம வச்சு கட்டிக்கலாம். கீழே ரெண்டு மேலே ரெண்டு வச்சே கட்டிக்கலாம். ஏன்னா பூ மொத்தமாக இருக்குன்னா நாலு மூணுலாம் வைக்க வேண்டியதில்லை, ரெண்டு ரெண்டாவது வச்சு கட்டிக்கலாம். இப்போ நம்ம பறித்து கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு பூ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல மணமாக இருக்கும் பூ. நம்ம ஓரளவு கட்டிட்டோம். நமக்கு இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பூத்துனாவே போதும், நம்ம வீட்டில் யூஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். வீட்டில் இருந்தாலும் வெளியே போனாலும் இந்த அளவுக்கு பூத்தாவே போதும். நமக்கு ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு பூக்குது செடி. இப்போ வந்து இந்த பூ வந்து எப்படி கட்டுறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து இதில் ஒன்று ரெண்டு ஜாதி பூ இருக்கும். நம்ம வீட்டில் ஜாதி பூ செடி வச்சுருக்கோம், அது இப்போ தான் ஒன்று ரெண்டு பூ பூத்துட்ருக்கு. இப்போ இது வந்து வெள்ளை ஜாதி மாதிரியே இருக்கும் பார்க்கறக்கு, ஆனால் ராமவனம்னு சொல்லிட்டு இது சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் வந்து நல்லா வளர்ந்து வந்துருக்கு. நான் முன்னாடி இந்த ராமாயண செடி எப்படி வளர்த்தேன்னு ஒரு வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ வந்து ராமாயண பூ எப்படி கட்டுறதுன்னு தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த கொஞ்சம் பூ இருக்கிறதே நம்ம வந்து இதை கட்டிக்கலாம், இந்த கொஞ்சம் கட்டிக்கலாம். இப்போ வந்து ராமாயண பூ தான் நம்ம வந்து கட்டி முடிச்சிருக்கிறோம். நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம செடியில் பூத்துட்ருக்குது, அதை மட்டும் நம்ம பறித்து கட்டியிருக்கிறோம். இதோட ஜாதி பூ இருந்தாலும் நம்ம சேர்த்து கட்டுக்கலாம். இது வந்து நல்லா நமக்கு வந்து பறிச்சுட்டு வந்து கட்ட கட்டவே நல்லா பூ மலர்ந்துருச்சு. இது வந்து நம்ம வந்து சீசன்லாம் கிடையாது, இந்த பூக்கு எப்போதும் பூத்துட்டே இருக்குது. எங்கள் வீட்லேயே நாங்கள் இந்த செடி வச்சுருக்குறோம். இந்த பூ வந்து கட்டி பழகாதவங்க கூட இந்த பூவெல்லாம் கட்டி பழகலாம். நமக்கு தண்டு வளர்த்தியாகவும் இருக்கும், நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும். அதனால் வந்து ரெண்டு ரெண்டு பூ தான் வச்சு நம்ம கட்டியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் கட்டி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.